நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு படம், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பரு, எல்லாமே நல்லா இருக்கு படம். நல்லா சிரிக்கிற அளவுக்கு காமெடிக்கு காமெடி, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், உண்மையா நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா நிறைய பேர் ரிவ்யூ, கம்ம தப்பான ரிவ்யூ, ஒருத்தர் ஒரு ஒரு டேஸ்ட். நான் கூட தலை ரசிகர் தான். தளபதி படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம், இந்த வாட்டி தான் லேட்டு. ஆனா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு டேஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு டேஸ்ட், எங்களுக்கு ஒரு டேஸ்ட். எனக்கு படம் ஹாப்பியா இருக்கு. படத்துல நெகட்டிவ் சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் கேரக்டர் வைஸ் அது, நம்ம எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு அவ்வளோதான், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. எல்லாமே சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா படம்? எல்லாம் வேற லெவல், காமெடி காமெடி சூப்பராக இருந்தது. படம் எங்கேயும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை, இல்லை இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்ஷன் தான் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. எப்படி த்ரில்லிங், அடுத்த சீன் என்ன என்ன ஆகும், அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது படம் சீரியஸாக. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் ரசிகர் தான். நல்லா தான் இருக்குது. எல்லா படத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா படமும் எடுக்கிற மாதிரி தான் இதுவும் எடுத்திருக்காங்க. என்ன எல்லாரும் பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா படம் எப்படி எடுக்கிறாங்களோ அது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கதை இதில் என்ன எனக்கு பிடிக்காமல் இருக்குதுன்றது எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவரால் டான்ஸ் நல்லா இருக்குது, அனிருத் மியூசிக் சூப்பர், வேற லெவலில். சொல்லக்கூடாது. ரஜினிலாம் சும்மா ஒரு ஹேண்ட் ஷேக் அந்த மாதிரி தான், ஆனா இப்பவும் நல்லா தான் ஆடுறாரு. டான்ஸ் பர்சனலாக என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பர். ஓவரால் படம் சூப்பர். யோகி பாபு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? ஓகே, அது ஓகே தான். அது ஓகே, அது வேற லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு வேறு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிருத்தை பிஜிஎம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அந்த மியூசிக் வந்து உட்கார விடலை அந்த மாதிரி. உங்கள் படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் எதை சொல்லுவீங்க? பிடிச்ச சீனா? ஓரளவு எனக்கு படமே பிடிச்சிருக்கு. சீன் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி நடுவில் அந்த 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 தீவிரவாதிகளை இது பண்ண, அந்த நம்மளை அந்த சீரியஸாக கொண்டுட்டு போகாமல் அதுக்கு நடுவில் நடுவில் அந்த காமெடி சீன் கொண்டு வந்து கொஞ்சம் நம்மளை இது பண்ணுற மாதிரி. அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம், எல்லா படம் மாதிரி ஆஸ் யூஷுவல் இல்லாமல். செகண்ட் பார்ட் வரக்கூடாது? எனக்கு பிடிச்சி நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும், நான் பார்ப்பேன். பீஸ்டில் வந்து ஃபஸ்ட்டு தெருக்கி விட்டுருக்காரு அனிருத், அந்த மியூசிக் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் படம், அதான் இன்னும் கூட நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். பரவாயில்ல, மியூசிக் வேறு லெவலில் இருக்குது படம். விஜய், ஆ விஜய்க்காக படம் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு அவள் பேர் என்ன, ஹீரோயின் பேர் என்ன? ஆ பூஜா ஹெக்டேக்காக படம் வேறு லெவல். பூஜா ஹெக்டே படத்தோட மெயின் ஹீரோ, அவன் பேர் என்ன, பிடிவி கணேஷ், அவன் தான் பெரிய ஹீரோ. பிஜிஎம் அனிருத் தான் தெரிக்க விட்டுருக்காரு. அனிருத் படத்தோட மெயின் ஹீரோ விடிவி கணேஷ் தான். விஜய் எப்போது போல தெரிக்க விட்டுருக்காரு. ஸ்கிரிப்டிங் இன்னும் கூட நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். கிளைமேக்ஸ்லாம் ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வந்து இன்னும் இது பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ்லாம் இன்னும் கூட பயங்கரமாக பண்ணியிருக்கேன். யோகி பாபுவும் நல்லா பண்ணி, யோகி பாபு அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்களும் நல்லா பண்ணிடுவாங்க. விடிவி கணேஷ் தான் வரல. ஆஹா, வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். படம் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கு. வேற மாதிரி இருந்ததுன்னா, சத்தியமான
என்ன நீ வேற நான் அந்த போல நான் எல்லாம் சொல்றாங்க எஸ்டா பாட்டுக்குது அப்படி இடி ரொம்ப பில்டப்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை உள்ள சொல்றவங்களாம் சும்மா கே குத்துட்டு போறாங்க போய் படத்தை பார்த்தனா நீங்களே மெசல் ஆயிடுவீங்க எல்லாமே மஜானா எதுவுமே சொல்லத்துக்கே வார்த்தை இல்லைண்ணா அவள் தான் வேற என்ன சொல்ல அவள் தான் ஒழிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இல்லை விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு அதான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இல்லை அவரோட நடிப்பு பரவாயில்ல அவங்க எப்பயுமே நல்லா தான் நடிப்பாங்க அது நம்மளுக்கு தெரியும் மற்ற எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை தேவையில்லாத ஃபைட் சீன்ஸ் எதுக்கு தான் போனோமோன்னு சாங்ஸ் என்ன அந்த ஒரு சாங் தான் அந்த பாட்டுக்காக வேணால் பார்க்கலாம் படத்தை அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் சார் நல்லா இருக்கும் படத்துக்கு வந்து சில நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லை அதேமாரி ஒன்றும் இல்லை பார்க்கலாம் பரவாயில்ல நல்லா பார்க்க ஒன்றும் இல்லை காமெடியாக இருக்குது ஃபைட்டும் விஜய் மாஸாக பண்ணியிருக்காரு படத்தில் முகம் சுழிக்கிற மாதிரில இந்த காட்சிங்க அதேமாதிரி எதுவும் இல்லை சார் குடும்பத்தோடு போய் குடும்பத்தோடு நல்லா பார்க்கலாம் எந்த ஒரு குறையும் இல்லை எந்த குறையும் இல்லை பாட்டெலாம் எப்படி பாட்டும் சூப்பராக இருக்கும் ஆ நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறோம் உங்களுக்கு நெகட்டிவ் விஜயகாந்த் படத்தெல்லாம் பார்த்துட்டு இது பார்க்கும்போது லாஜிக் தான் விஜயகாந்த் கை முறுக்குனாவே நாலு பேர் விழும்போது இது அவ்வளோ மோசம் நல்லா தான் இருக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பார்க்கலாம் எல்லாருமே அவங்கவுங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ எடுத்துட்டு போகிற சீன் எந்த அளவுக்கு இருந்தது லாஸ்ட் சீன் தான் பரவாயில்ல போய் சொல்லக்கூடாது பாட்டு சூப்பராக இருந்துச்சு சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருந்தது ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ ஆக்ஷன் காமெடி தான் ப்ரோ அதில் ஒத்து ரொம்ப நல்லா அஜித் ரசிகர் எப்பவே எப்பவே தமிழ் ரசிகனாக இருந்து பேசுங்க ப்ரோ நான் மக்களோட இது இருந்து பேசுகிறேன் ரசிகருக்காக பேசல நான் எப்படி சொல்றது படம் பார்த்து சூப்பராக இருந்துச்சு படம் நல்லா இல்லை சொல்லுங்க நல்லா இருக்கு காமெடி கோசம் பார்க்கலாம் ஒரு ஆனால் ஓவரா பில்டப்லாம் காட்டுறாங்க அவர் என்ன சொல்றது அதெல்லாம் ஓவராக காட்டுறாங்க நான் என்ன சொல்கிறேன் கேஜி ஃபுட் இல்லை ஓவராக கேஜிஎஃப்லாம் தர முடியாது அதில் அச்சிக்க முடியாது ஒரு படம் பில்டப் அதில் அவர் செட் ஆகுது விஜய்க்கு வந்து எதை எடுத்தாலும் அவர் செட் ஆகும் சொல்லிட்டு எடுக்கிறாங்க விஜய் ஆக்டிங் நல்லாயிருக்கா நடிச்சிருக்காரு நல்லாதான் நடிச்சிருக்காரு விஜய் தப்பாக சொல்ல முடியாது ஆனால் என்னது ஓவரா அவர் வந்து நல்லா சுட்டிட்டே ஆனால் மேலேயே பாலி அதெல்லாம் எப்படி ஓகே நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு படம் தளபதி ஃபேனாக இருந்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லி வேற என்ன சொல்கிறது பட் ஆனால் படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை படத்தில் வந்து கதையே சுத்தமாக இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும் படமும் வந்து கதை நல்லாயிருக்கும்னு பட் ஆனால் டேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் இன்னும் என்னோட இது என்னன்னா விஜய் வந்து டேரக்டர் வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் படம் அவர் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா சூஸ் பண்ணி டேரக்டர் வந்து சூஸ் பண்ணி விஜய் அவருக்கு கொடுத்த ரோல் நல்லா தானே இல்லை அவரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு படத்தில் ஒரு சுறுசுறுப்பே இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் டான்ஸ் வைஸ் வந்து ஏஜுக்கு ஏஜிங் ப்ராசஸே இல்லாமல் சூப்பராக வந்து நடிச்சிருந்தார் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு பிஜிஎம் வந்து வேற லெவலாக இருந்தது அனிருத் அதான் சொன்னேன் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க டேரக்டர் மட்டும் தான் சரியில்லை மற்றபடி எல்லாமே ஓகே தான் தயவு செஞ்சு வேண்டாம் தயவு செஞ்சு வேண்டாம் படம் எப்பவுமே விஜய் படம் மாஸ்தானே ஆமாம் பிடிச்சிருக்கு படம் பசங்களை கவர் பண்ணுற மாதிரி எடுத்துருக்காப்புல என்ன கொஞ்சம் கொஞ்சம் இடையிலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது படம் மற்றபடி படம் சூப்பராக இருக்குது ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை ஒரு டைம் பார்த்தபோது நல்லா இருக்கு படம் விஜய் மாசாங்க எப்பயுமே கிண்டல் பண்ணுறதா இன்னைக்கு சுச்சுவேஷனில் கமர்ஷியல் படம் அவ்வளோதான் பண்ண முடியும் மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் ஒரு படம் எடுத்து முடிக்கணும்னா இவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு டைரக்டரு படம் நல்லா இருக்கு விஜய் நல்ல நடிப்பு நல்லா இருக்கு விஜய் சூப்பராக நடிச்சிருக்காப்புல மாசா இருக்கு படம் பாட்டு சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு காமெடி சூப்பராக இருக்கு விஜயோட ஆக்டிங் எப்படி இருக்கு மற்றவங்க படத்தை பார்த்துட்டு வந்து படம் நல்லா இல்லை அப்படிங்கிற கமெண்ட் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு எப்படிக்கா தெரியுது காமெடியாக தான் இருந்துச்சு அந்த நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க காமெடி என்ஜாய் பண்ணேன் அவ்வளோதான் விஜய் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதை பண்ணுவீங்க ஃபைட் சீன்ஸ் காமெடி சீன்ஸ் டிடிவி எவ்வளோ முதல் பண்ணிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா சிரிக்கிறதுக்கா எல்லாருக்கும் ஆ அதெல்லாம் பீஸ்ட் பார்த்து வரப்போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இதை விட கொஞ்சம் பெட்டராக எடுத்தா நல்லா இருக்கும் இந்த படத்தில் அந்த ஃபைட் எடுத்து போகிற சீன் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு ரெண்டு சாங்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சாங்ஸ் லாஸ்ட் ஒரு சாங்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு செகண்ட் சாங் நாங்கள் பாட்டுலேயே ஓகே தேங்க்ஸ்